எல்லாத்துக்குமே இந்த சரீரத்தின் மீது வந்து ஒரு மோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மனிதர்களாக பிறந்து விட்டால் எப்ப முத முதல்ல நம்ம கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப இருந்து நம்மளோட இறுதி காலம் வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த உடலின் மீதான மோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. இந்த உடலின் மீது கொண்ட பற்றின் காரணமாக, அதன் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்களே பாவத்திற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுகிறது. இது இயல்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப இறைவனோட நாட்டத்துல போறவங்களை மட்டும் கவனிச்சு பாருங்களேன். இறைவனே கதி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போனவங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றை விடுத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது இயற்கையா இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுவாங்க, ஆனா அதனோட அழகை பத்தி எப்பவுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும் போதுதான் உள்ளிருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். அந்த தாத்பரியத்தை தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒட்டு மொத்தமா உடலை வெட்டக்கூடாது. உடல் மீது பற்று அப்படிங்கிறது புறத்தோற்றத்தின் மீதான பற்று இருக்கும் வரையில நம்மால உள்ளிருக்கக்கூடிய ஜீவனை வந்து உணர்ந்து கொள்வது கடினமாகி விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சித்தர்களை எடுத்துக்கோங்க, ஞானிகர்களை எடுத்துக்கோங்க. இந்த மேற்பூச்சான அலங்காரத்திலேயோ சிகை அலங்காரம் செய்யறதுலயோ அல்ல மற்ற எந்த விதமான அலங்காரத்திற்கும் அவர்கள் நேரம் செலவிடுவதே இல்லை. அதை பத்தி அவர்கள் கவலைப்படுவதுமே இல்லை. இயற்கையா என்ன இறைவன் கொடுத்தாரோ அதை அப்படியே பராமரிக்கிறார்கள். யோகங்கள் மூலமாக தங்களது உடலை வந்துட்டு வலுப்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரியான செயல்களை செய்வார்களே தவிர தவம் செய்வதன் மூலமாக, தியானம் செய்வதன் மூலமாக முகப்பொலிவை பெறுவார்களே தவிர இயற்கை மாறாக ரசாயனங்களை கொண்டோ அல்லது முகப்பூச்சிகளை கொண்டோ தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில்லை. அப்ப அவங்க இந்த புற தோற்றத்தின் மீது உள்ள பற்றுதலை வந்து விட்டுவிடுகிறார்கள். நம்மளுமே அப்படித்தான் யோசிச்சு பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போம், அதாவது பக்தி மயமா இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல், இந்த முகம், இந்த முடி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் மெனக்கெடுவோம். எல்லாமே அழகா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளவு வெள்ளையா இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் பற்றுதலின் காரணமாக வரும். எப்போது சிவனப்பாவை நினைக்க ஆரம்பித்தோமோ, எப்போது அவரை கலந்து விட வேண்டும் என்று உணர்ந்தோமோ அந்த நொடியே இந்த புறப்பற்றுதல் அப்படிங்கிறது போயிடுது. புறப்பற்றுதல்னா நம்ம இங்க என்ன, புறப்பற்றுதல் ஆனது போய்விடுகிறது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பக்தி நடையில ஒரு அளவை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கறத. அடுத்தடுத்த நிலைகள் பல இருந்தாலும் முதலில் நாம் துறக்க வேண்டியது இந்த அழகு சம்பந்தமான புறப்பற்றை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப விபூதி அணிகிறதே வந்துட்டு பெரிய அழகு தானே. நம்ம சொல்றோம் அழகு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நெற்றி நிறைய விபூதி அணிகிறதே அழகு தானே ஐயா. அந்த முகத்தை பார்க்கும்போது சிவகடாட்சமா இருக்கும். அதை விட வேறு என்ன அழகு வந்து விட போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்பவும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுவது அப்படிங்கிறது ஆன்மீக சாதகனுக்கு ஒரு சாதகமான நிகழ்வாக அமையும். நம்ம பொழுது முழுவதும் முயற்சி செய்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்து தியானிப்பதோ அல்லது இறைவனை உணர முயற்சி செய்வதோ சிறப்பான பலன்களை அளிக்க வல்லது. அதனால புற தோற்ற பற்றுதலிலிருந்து விலகி இறைவனை உள்ளார நினைத்து அவரை உள்ளத்தில் வந்துட்டு அழகுபடுத்தும் பொழுது எப்படி அழகுபடுத்த முடியும்? நம்ம பக்தி என்னும் மாலையால் இறைவனை உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவனை அழகுபடுத்தும் பொழுது உள்ளே அழகாக அழகாக நாம் புறமும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். இறைவனை உணர்ந்து தேஜசுடன் திகழ்பவர்கள் ஒரு புறம். இப்படி பல விதமாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நாமே எடுக்க வேண்டிய முயற்சியை குறிப்பதாக எப்பொழுதுமே இருக்கும். இப்ப தங்கத்துகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப சுரங்கங்கள்ல இருக்கு அப்படின்னா அந்த சுரங்கத்துல இருக்கிறது தெரியாம நம்ம காலில் கூட போட்டு மிதிப்போம். அந்த இடத்துல சுரங்கம் இருக்குன்னே தெரியாம அப்ப அந்த தங்கத்தோட தன்மை மாறிடுமா? கிடையாது.
ஆனா அந்த தங்கத்துகளையெல்லாம் எடுத்து நெருப்புல போட்டு உருக்கி அதை அச்சு வார்க்கும் பொழுது அதை நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா கொண்டாடக்கூடிய அளவுக்கான மதிப்பை பெறுகிறது. அதே போலதான் இந்த கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கறிக்கொட்டை பாக்குறதுக்கு கருகருகர்னு தன்னிலை அப்படியே மாறாம இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்தில் அது நெருப்போடு சேருகிறது, நெருப்போடு இணைந்து விடுகிறது அப்படிங்கும் போது அப்படியே தக 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 தகன்னு தேஜஸோடு இருக்கும். அதோட ஒளியே பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமானதா இருக்கும். இப்படித்தான் நம்மளுமே சாதாரண உலக சுக போகங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இன்பங்கள், நிலையற்ற இன்பங்களையெல்லாம் நிலையான இன்பங்களாக நினைத்து அதில் உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது கறிக்கொட்டைக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கின்றோம். பணம் காசு பேரு புகழ் இந்த மாதிரி கிடைச்சிட்டா மனித எதையோ சாதிச்சது மாதிரியான ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றுகிறது அல்லவா, அப்பொழுதுமே நாம் கறிக்கொட்டைகளாகவே இருந்து விடுகிறோம். தங்கத்துகள் போல, மண்ணில் கலந்திருக்க தங்கத்துகள் போலயே இருந்துடும். எப்ப அது நெருப்போடு ஐக்கியமாகிறதோ, தங்கத்துகள் ஆகட்டும் அல்லது இப்ப கறிக்கொட்டை ஆகட்டும் ரெண்டுமே அப்படித்தான், எப்ப அது நெருப்போட ஒன்று விடுகிறதோ ஐக்கியமாகிறதோ அப்ப அது தனக்குள்ள பெருமையை உணர்ந்து கொள்கிறது. அதே போல தேஜஸ் அந்த ஒரு உருவம் சொல்லுவாங்களே தேஜஸ் வடிவமா மாறுது, அப்படியே பார்ப்பதற்கே ஒரு ரம்யமான இடமாக மாறுகிறது, ஒளிரக்கூடிய தன்மையை பெறுகிறது. அப்படித்தான் மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இறைவனை கண்டறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையே என்னமோ ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போன மாதிரி எதையோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை தான் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர, உண்மையான இன்பம் அப்படிங்கிறத, நிலையான வீடு பேர் இன்பம் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்ப வரலும் எப்ப நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அது வரலும் முன்னிருக்கின்ற சிவமானது சவம் போலதான் இருக்கும். நம்மளை பார்த்தா கறிக்கொட்ட மாதிரியே தான் இருக்கும், ஒண்ணுமே பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாகவோ தேஜஸோடையோ இருப்பதற்கு இல்லை. எப்ப சுயமுயற்சியின் காரணமாக நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோமோ இறைவன் நமக்கு பல வழிகளை காட்டுகின்றார். அவ்வாறு பல வழிகளை காட்டும் போது நெருப்பு வயப்பட்ட போல் நம்முடன் அவர் இணையும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அவ்வளவுதான், நம்முட இணைவது என்றால் என்ன, நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார் அப்படிங்கும் போது ஜுவாலையாக தீபமாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமானது கிடைக்கிறது அப்படின்னா நம்மளும் தேஜஸ் வடிவமா மாறுவோம், ஒளிக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்வோம். அது வரலும் சவமா இருந்த நம்ம சிவத்தை அப்பதான் உணர்ந்து கொண்டு சிவமாக மாறுவோம். அப்ப நமக்குள்ள இருக்கிறவரை தேட வேண்டும். எப்பவுமே ஆசிரியரை பொறுத்தளவு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு மேல பாடத்தை எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க. அதற்கான பயிற்சிகளை முறையாக வீட்டில் மேற்கொள்கிறார்கள் குழந்தைகள் அப்படிங்கும் போது அவங்க கல்வியில சிறந்து விளங்குவது போல ஞானாசிரியரும் அப்படித்தான். எது வழி என்பதை சூட்சமமாகவோ மறைமுகமாகவோ சொல்கின்றார் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதன் பின்னர் அவர் காட்டிய வழியில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது தியானம் செய்யும் போது ஒருநிலைப்பாடு மனதை கொண்டு வந்து அதில் சிவத்தை நிறுத்தும் பொழுது, இன்னும் பிராணாயாமம் போல யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பல வழிகள் இருக்கின்றன. அதில் உங்கள் ஞானகுரு உங்களுக்கு என்ன எடுத்துரைத்தாரோ அதோட ஆழமான கருத்தை உணர்ந்து கொண்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், அதோட ஆழமான கருத்து அவர் என்ன கூறினாரோ அதன்படியே எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா உங்களுள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர முடியும், அதன் வாயிலாக நீங்கள் ஜொலிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்துட்டு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுமே நிலையானதுன்னு நினைச்சிங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு ருசியா இருக்கு அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிற ஒருத்தர், கட்டுற வீடு பெருசா இருக்கணும், பெரிய வீடா கட்டினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிற ஒருத்தர், கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்லனாச்சு சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர்,
எல்லா சுகபோக வாழ்க்கையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதுபோல எல்லாம் கிடைத்தாலும் அவர் கறிக்கொட்டைக்கே ஒப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கின்றன. அந்த பல படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று. இந்த மனித பிறவியை மகத்தானதாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள். இந்த கூட்டை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அப்படி இருக்கையில் தன்னை படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை படைத்த இறைவன் படைத்துள்ள மற்ற பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதன் மீதே பற்றும் கொண்டு தனது வாழ்க்கையை கழிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வீணடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏன் சொல்றோன்னா, இந்த உலகத்துல நிறைய பொருட்கள் நம்ம அனுபவிக்கவும் ஆராயவும் இருந்தாலும் நம்முள் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம ஞானியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப நமக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறது, நமக்குள்ளேயே பிரபஞ்சாற்றல் இருக்கிறது, அந்த இறை சக்தி நமக்குள் இருக்கிறது அப்படிங்கும் போது அதை உணர்வதற்கு ஒருத்தர் முயற்சி இருக்கின்றார் அப்படிங்கும் போது அதற்கான வழிகளும் பிறக்கின்றன. அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைவனின் சித்தத்தோடு சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது அங்கு சுய பிரகாசமானது ஏற்படுகிறது. அந்த சுய பிரகாசத்தின் காரணமாக அறிவானது மெழுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் இறைவனை இனம் கண்டு கொள்ள முடியும். அப்பதான் கறிக்கொட்டை நெருப்புடன் சேர்ந்து ஜொலிப்பது போல நாமும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். தங்கம் விலை மதிப்புடையதாக மாறுகிறது என்றால் அதை உருக்க வேண்டும் நெருப்புடன் நினைத்தல்லவா. அப்படித்தான் ஞானாசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார் எனும்போது தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுதல் மிகவும் சிறப்பானதாகும். அன்பர்களே, வாழ்க்கையில பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம், பல விஷயங்களை இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அடைந்ததும் இழந்ததும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம். நாம் பயணிக்கின்ற இந்த பயணத்தில் ஒரு அங்கமாக மட்டுமே இருக்கலாமே தவிர அது நிலையானது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் படைத்திருக்கின்ற பொருட்களில் எது நிலையானதுன்னா எதுவுமே நிலையானது அல்ல. மாறாக நாம் நிலையானதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது இறைவனே அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஆகட்டும், நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்களாகட்டும், எதுவாயினும் நிரந்தரம் அல்ல. எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது இறைவனை தவிர அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில ஏற்படுகின்ற சிறிய சிறிய குழப்பங்கள் கூட நமக்கு இருக்காது. தெளிவான ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்பர்களே. புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாயம்.